Hi friends, welcome to Arjuna Academy. In this video, we will talk topic about 10th Standard Civics, Indian Constitution. We will talk about fundamental rights. Fundamental rights in the Indian Constitution are in the part 3. Okay, so, how many articles are there? Article 12 and Article 35 are fundamental rights. Okay, so, part 3 and Articles 12 to 35. Okay, wow. So, in the fundamental rights and concept, we will talk about the USA. Okay, wow. So, in the Constitution, we will talk about the countries. So, we will talk about the fundamental rights and the US. Okay, starting from the beginning, we have fundamental rights. But, now, we have 6. Okay, wow. Detail. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலாந்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, அது யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிங் ஜான். அவர் வந்து 1215 அந்த வருஷத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ இப்போ அவரோட ஆட்சியில் தான் வந்து இந்த மேக்னா கார்ட்டாங்கிற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வருது. மேக்னா கார்ட்டானா ஒன்றும் இல்லைங்க, சாசனம். இவங்க பாபிலியில் சொல்லுவாங்க இல்லையா, இதுவே என் கட்டளையே சாசனம் அப்படின்னு. அந்த சாசனம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, சரி. இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருப்பாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னா அது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வரும். இல்லீகல் அரெஸ்ட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு வேலையை செய்யாமல் இருக்கிறது, லீகலாக அவங்க ஒரு ஆஃபீஸர் செய்கிற வேலையை செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டியது நம்மளோட ரைட்ஸ். இல்லை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு அதை கேட்கறது நம்ம ரைட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் வந்து நம்ம ரைட்ஸ் எங்கே போய் கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்போம், இல்லை அப்படின்னா ஹைகோர்ட்டில் போய் கேட்கலாம். ஓகேவா, ஸோ ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ நம்ம கேட்கறது சரி அப்படின்னா நம்ம ரைட்ஸை வந்து அவங்க நம்மளுடைய ரைட்ஸு நமக்கு ரைட்ஸு செய்ய வேண்டிய ஆஃபீஸஸ்க்கு அது கடமை அப்படின்னா அது அவங்க செய்யலை அப்படின்னா ஒரு ரிட் பெட்டிஷன் கொடுப்பாங்க, ரிட் ஆர்டர் கொடுப்பாங்க. ரிட்டுங்கிறது ஒரு ஆர்டருங்க, ஒரு கோர்ட்டோட ஒரு ஆர்டர் தான் வந்து ரிட்டுன்னு சொல்லணும். ஓகேவா, அது வந்து ஒரு கமாண்டுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்படி கோர்ட் வந்து அவங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க, அஞ்சு விதமாக வந்து ஆர்டர் போடுவாங்க. அது என்னென்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செட்டியோரி அண்ட் கியோ வாரண்டோ. ஓகேவா, இப்போ அது என்னென்ன அப்படின்னு இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து இல்லீகல் அரெஸ்ட். அதாவது இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு காரணம் இல்லாமல் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணம் வேணும் முதல் விஷயம், அதுக்காகத்தான் வந்து இந்த ஹேபியஸ் கார்பஸ்ங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டமஸ். மேண்டமஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் இருக்கார் அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்யணும். ஓகேவா, ஸோ செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் ஒரு பப்ளிக்கு வந்து நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது வந்து மேண்டமஸ் அப்படிங்கிற ஆர்டர் வந்து அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி. மூணாவது ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷன் அப்படின்னா இப்போது வந்து சுப்ரீம் கோர்ட் தானே எல்லா கோர்ட்டுக்குமே நம்ம நாட்டில் ஹெட்டு இல்லையா, ஸோ இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஒரு ஹை கோர்ட்டோ தனக்கு கீழே வேலை செய்கிற கோர்ட்டு, அதாவது இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கோர்ட் எல்லாம் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க ஒரு ஜூரிஸ்டிக் என்ன சொல்கிறது, அவங்களோட ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜூரிஸ்டிக்ட் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை தாண்டி அவங்க வந்து வெளியில் இருக்க கேஸ்க்கெல்லாம் அவங்க வந்து ஜட்மெண்ட் சொல்லக்கூடாது. ஓகேவா, ஸோ அப்படி அவங்க ஜட்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னா அதை நீ சொல்லக்கூடாது, அது உன்னோட ஏரியா ஜூரிஸ்டிக்ஷன் ஏரியா கிடையாது அப்படின்னு யார் சொல்லுவாங்க, இதை சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க இல்லைனா ஹைகோர்ட் சொல்லுவாங்க அவங்களுக்கு கீழே இருக்க கோர்ட்டுக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டியோரி. ஓகே, செட்டியோரி அப்படின்னா இப்போ ஒரு சப்பார்டினேட் கோர்ட் இருக்குது. ஓகேவா, அதாவது இவங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்க ஒரு கோர்ட் இருக்குது. இப்போது அவங்களோட அந்த கோர்ட் வந்து இப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த ஜட்மெண்ட் ஏதாவது ஒரு வகையில் தப்பு அப்படின்னா அந்த தப்பான ஜட்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணுவாங்க. ஓகேவா, நீ சொன்னது தப்பு அப்படின்னு அந்த டெசிஷனையே கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்ஸுக்கும் இருக்குது. ஓகேவா, சரி. மூணாவது விஷயம், அடுத்தது லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியோ வாரண்டோ. கியோ வாரண்டோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போது
இல்லீகலாக வந்து ஒரு ஆஃபீஸை வந்து ஒருத்தங்க ஆக்கியபை பண்ணிக்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை ஆக்கியபை பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், நீ வெளியே போ அப்படின்னு ஒரு கமாண்ட் யார் கொடுப்பா? இவங்க கொடுப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்ஸோ கொடுப்பாங்க. அதுதான் அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியோ வாரண்டோ அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் வேணும். இதெல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ ஒரு ரைட்ஸ் கொடுக்குது இல்லையா, ஒரு பவர் கொடுக்குது இல்லையா, அந்த பவர் வந்து எந்த ஆர்டிக்கலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 32. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் 32ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அது வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் 32. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய ரைட்ஸ் இருக்குது பார்க்கலாம் எல்லாத்தையும். பட் அந்த ரைட்ஸை வந்து நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறது, தற்காலிகமாக அந்த ரைட்ஸை வந்து நிறுத்தி வைப்பாங்க. அந்த ரைட்ஸ், அந்த பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்பப்பெல்லாம் எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்குன்னு வைங்களேன். ஓகேவா? இப்போ அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து எந்த ஆர்டிக்கல் படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 352 அதுபடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஆர்டிக்கல் படி இம்ப்ளிமெண்ட் வந்து யார் பண்ணுவா? ப்ரெசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது ஆர்டிக்கல் 19க்கு கீழே இருக்க எல்லா ரைட்ஸும், ஓகேவா, இந்தியன்ஸ்க்கு இருக்க எல்லா ரைட்ஸும் அப்போது சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகேவா? எனக்கு சட்ட என்ன சொல்கிறது, ஆர்டிக்கல் 19 படி எனக்கு இந்த உரிமை இருக்குது, நான் இதை செய்வேன் அப்படின்னு வந்து அப்போது நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்கிறப்போ செய்யக்கூடாது. ஓகேங்களா? அது ஒன்று. இன்னொன்று, என்னதான் நேஷ்னல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் கூட, எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட, எல்லா ரைட்ஸுமே சஸ்பெண்ட் ஆனால் கூட, இப்போ ஆர்டிக்கல் 19 மட்டும் இல்லை, மிச்சம் இருக்க ஆர்டிக்கலையும் கூட இன்னும் என்ன சொல்கிறது, அந்த சுச்சுவேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி சில ஆர்டிகல்ஸை இந்த ஆர்டிகல்ஸும் வேண்டாம் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணுற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ப்ரெசிடென்ட்டுக்கு இருக்குது. அதுபடி அவர் பண்ணலாம். பட் என்ன, இந்த நம்ம லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட்டோடைய மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கணும். அவங்க பாஸ் பண்ணினா மட்டும்தான், ஒரு ரெசல்யூஷன் பண்ணி அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து ப்ரெசிடென்ட்டு அவருக்கு இன்னும் வேறு இன்னும் சில ரைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். பட் எதை வேணால் கேன்சல் பண்ணலாம், ஆனால் ஆர்டிக்கல் 20 and 21 கீழே இருக்க எந்த ஒரு உரிமையும் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் பற்றி, இந்த ஆர்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 14. ஓகேவா? சரி, ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகேவா? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட் என்ன, ஆர்டிக்கல் 15, டிஸ்கிரிமினேஷன் ஆன் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பர்த் பிளேஸ். ஓகேவா? அதாவது டிஸ்கிரிமினேட் பண்ணுனா அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கலாம். அதுதான் ஆக்சுவலாக எகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? இந்த ஏரியா, இந்த ஜாதி, இந்த மதம், இந்த என்ன சொல்கிறது, பாலினம், ஆனா பெண்ணா, இப்படி எந்த வகையிலையுமே யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஓகேவா? அது ஆர்டிக்கல் 15. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 16 என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுக்கறது. ஓகேங்களா? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே, எம்ப்ளாய்மெண்ட்டில். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமைக்கு எதிராக. ஓகேங்களா? ஸோ தீண்டாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 18 என்ன அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகே, என்ன சொல்கிறது, கண்ணா பின்னான்னு என்ன சொல்கிறது, டைட்டில்ஸ் நம்மளே வச்சுக்கக்கூடாது. எக்ஸப்ட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரியிலேருந்து கொடுக்குற டைட்டிலும், அகாடமிக்காக நம்ம ஏதாவது படிப்பு விஷயமாக நம்ம ஏதாவது சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த டைட்டில் வச்சுக்கலாம். மிலிட்ரியில் இப்போது ஜென்ரல், பிரிகேடியர் அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா, என்ன சொல்கிறது, கமாண்டர், அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதெல்லாம் வந்து இருக்கலாம். மற்றபடி வேறு எந்த டைட்டிலுமே வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஆர்டிக்கல் படி, ஆர்டிக்கல் 18 படி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 14-18 வரைக்கும் உள்ள எல்லா ஆர்டிக்கலுமே வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே தான் வருது. இது முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் கொடுத்து இது எதுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்பாங்க, அது எல்லாமே ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியில் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, மொத்தமாக 5 ஆர்டிக்கல் இருக்குது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 19. ஓகே, ஆர்டிக்கல் 19 வந்து தான் நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காகவே சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகேவா? ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 விஷயம் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சனுங்க. இந்த டோட்டல் 6 எத்தனை விஷயங்கள் வந்து ஆர்டிக்கல் 19 கடியில் இருக்குது அப்படின்னு கேட்குறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ ஒரு ஊரடங்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோ, இல்லை நான் பேசுவேன் அப்படின்னு வந்து வெளியில் வந்து நம்ம நின்று ரோட்டில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு
அசம்பிளி ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் அசம்பிளினா என்னங்க, ஒரு கூட்டம் ஃபார்ம் பண்ணுறது கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது தப்பு. நெக்ஸ்ட்டு மூமெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ் எங்கேயும் போகக்கூடாது. எங்கேயும் நம்ம சொல்கிற இடத்துக்கு மேலே வேறு எங்கேயும் போகவே கூடாதுன்னா போய் அங்கே போய் வேறு தங்கக்கூடாது. ஓகேவா, அங்கே போய் எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் எப்போது அப்படின்னா ஒரு நேஷனல் எமர்ஜென்சி இருக்கிறப்போ. ஓகேவா, பட் எதுவும் இல்லை அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கல் 19 படி நம்மளோட உரிமை. இதை நம்ம செய்யலாம். ஓகேவா, எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம். ஓகேவா, இது நம்மளோட உரிமை. பட் எப்போது நேஷ்னல் எமர்ஜென்சியோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கும்போது நம்ம இதைய செய்யக்கூடாது. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 20. அது என்ன, நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்டிக்கல் 20யும் 21 மட்டும் எப்பயுமே சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தப்புக்கு என்ன சொல்கிறது, அந்த தப்புக்கு தண்டிக்காமல் சரிப்போ அப்படின்னு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது. எப்போ வரைக்கும் போய் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாமல் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது. எப்போது அவங்க வந்து தப்பை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா. ஓகேவா, ஸோ அப்போது அவங்களோட லைஃப்பை வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளுடைய ரைட், கடமை. ஓகேவா, ஸோ அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம கேட்குறது நம்ம ரைட்ஸ். ஓகேவா, அதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அதேதான், இப்போது அவங்களோட லைஃப்க்கும் அவங்களோட பர்சனல் சுதந்திரத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஓகேவா, உயிருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அண்ட் பர்சனல் லிபர்ட்டி நான் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் அதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதுதான் ஆர்டிக்கல் 21. ஆர்டிக்கல் 21A அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இப்போ எலிமெண்ட்ரி எஜுகேஷனுங்கிறது ஸ்டார்டிங்கில் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணப்போ இது வந்து ஒரு பேசிக் ரைட்டாக இல்லை, பட் அதுக்கப்புறமா வந்து தான் இணைச்சிருக்காங்க. அது என்ன எப்போ அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் அப்புறம். ஸோ அது வந்து ஆர்டிக்கல் 21A படி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். சில கேஸில் மட்டும்தாங்க அரெஸ்ட் பண்ண முடியும், எல்லா கேஸ்லேயும் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள உள்ள தூக்கி வைக்க முடியாது. ஸோ இது வந்து நம்மளோட ரைட்ஸ். ஓகேவா, ஸோ அது என்ன சொல்லுது, அது எந்த ஆர்டிக்கலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 22 படி வருது. ஸோ இது எல்லாமே எதுக்கடியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஹெட்டிங் கடியில் தான் வருது. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 23, அதாவது டிராஃபிக் இன் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லேபர். ஓகே, என்ன சொல்கிறது, ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு விதமான ஒரு டார்ச்சர் இல்லையா. ஸோ அதுவும் ஃபோர்ஸ்டு லேபர், என்ன சொல்கிறது, கட்டாயமாக ஒருத்தங்களை வேலை பார்க்க வைக்கிறது, அது ரெண்டுமே வந்து எகெயின்ஸ்ட்லாம். ஸோ அதுக்கு எதிராக நம்ம எந்த ஆர்டிக்கல் படி போராடலாம் அப்படின்னா ஆர்டிக்கல் 23. ஓகேங்களா, சரி. ஆர்டிக்கல் 24 என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். ஓகே, குழந்தைங்களை வந்து ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்ய வைக்கக்கூடாது, அது குற்றம். ஸோ அதை டீல் பண்ணுறது வந்து ஆர்டிக்கல் 24. ஸோ இது ரெண்டுமே எந்த ஹெட்டிங் அடியில் வருது அப்படின்னா ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த டாபிக் அடியில் தான் வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 25. ஓகே, ஆர்டிக்கல் 25 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன். ஓகே, ரிலீஜன் சார்ந்ததுங்க. இப்போ நம்ம என்ன வேணாலும் வேலை செய்யலாம், எந்த ரிலீஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம். ஓகேவா, ஸோ அது வந்து ஆர்டிக்கல் 25. ஆர்டிக்கல் 26 என்ன அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் அஃபேர் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ரிலீஜியஸ் மூமெண்ட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வைங்களேன், அதை நம்ம இஷ்டம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது தேவைன்னா செய்யறது, அதில் அந்த ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம். ஸோ அது வந்து ஆர்டிக்கல் 26. ஓகே, ஆர்டிக்கல் 27 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ரிலீஜன் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், பட் அந்த ரிலீஜனுக்காக கம்பல்சரியாக நம்ம ஒரு வரி கட்டணும், ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து எந்த ரூலும் கிடையாது. ஸோ அது வந்து நம்மளுடைய ரைட்ஸ் தான். அதுதான் வந்து ஆர்டிக்கல் 27 சொல்கிறாங்க. ரைட், ஆர்டிக்கல் 28 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய இப்போது என்ன சொல்கிறது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து யாரையும் ஒரு கிறிஸ்டின் மீட்டிங் நடக்குது, இந்த ரிலீஜன் சம்மந்தமாக ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அவங்க போய் மற்றவங்கள போய் நீ கம்பல்சரி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு, ஈவன் கிறிஸ்டியனாக இருந்தாலுமே கூட அவங்கள போய் நீ வா மீட்டிங் நடக்குது நீ வா அப்படின்னு வந்து அவங்க கூப்பிட முடியாது. ஓகேவா, ஸோ அதுதான் ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, அவ்வளோதான். இது வந்து எதுக்கடியில் வருது அப்படின்னா ரைட் டு ரிலீஜன் அப்படிங்கிற டாபிக் கடையில் வருது. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 29. ஓகே, அது என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஓகே, எஸ்சிஎஸ்டி தானே நம்ம மைனாரிட்டின்னு சொல்கிறோம் நம்ம நாட்டில். ஸோ அவங்களோட லாங்குவேஜோ
எழுத்துக்கள், ஸ்கிரிப்டின் என்னங்க எழுத்துக்கள் இல்லையா. ஸோ அதுவோ அவங்களோட கல்ச்சரோ எதையுமே வந்து நம்ம பாதிக்க, நம்ம எதையும் சேதப்படுத்தக்கூடாது ஓகேவா. ஸோ அதுக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து ஆர்டிக்கல் 29. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 30. ஆர்டிக்கல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓகேவா. ஸோ அதாவது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை அமைச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்குது. அது வந்து ஆர்டிக்கல் 30 வருது ஓகேங்களா. ஸோ ஆர்டிக்கல் 29 and 30 இது ரெண்டுமே கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஓகேங்களா. ரைட். ஆர்டிக்கல் 32 இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 31. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தமாக 7 இருந்தது ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறமா தான் 6 மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, இப்போ இந்த 7வது அதாவது எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்திருக்கு, அது என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 31 ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்டிக்கல் 31 வந்து என்ன அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதை வந்து எப்போ வந்து அடிப்படை உரிமை இல்லை இது அப்படின்னு எப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஆர்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்க, வேறு இதில் 44th அமெண்ட்மெண்ட் மூலயமா எப்போ வந்த வருஷம் அப்படின்னா 1978 ஓகேவா. 44th அமெண்ட்மெண்ட் மூலயமா 1978 அந்த வருஷத்தில் அது வந்து ஒரு லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க ஓகேவா. ஸோ அது வந்து கோர்ட்டுக்கு போய் தீர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒரு லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க ஓகேவா. ஸோ அது வந்து ஆர்டிக்கல் 300A அப்படிங்கிற ஆர்டிக்கலில் பார்ட் 3 வந்து வச்சுட்டாங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆரம்பத்தில் 7 இருந்துச்சு, அப்புறமா ஒன்று ரிமூவ் பண்ணி 6 ஆக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்டிக்கல் தான் இது, என்ன அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிக்கல் 31. இது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா. இவ்வளோதாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற கான்செப்ட். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நல்லா எந்த ஆர்டிக்கல் எதுக்கு அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.